தமிழ் இல்லம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல அயிரமீன் வறுவல் எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாங்க. செய்முறையை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு சின்ன மிக்சி ஜார்ல 7-8 சின்ன வெங்காயம், 1 இன்ச் இஞ்சி, 6 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து மை போல அரைச்சுக்கோங்க. ஒரு சின்ன பவுல்ல நம்ம அரைச்ச விழுது, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மிளகு தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவைக்கேற்ப, 1 எலுமிச்சம்பழ சாறு, 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கூடவே தேவைக்கேற்ப கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம மசாலாவை தயார் செய்துக்கலாம். தயார் செய்த மசாலா கலவைய நம்ம சுத்தப்படுத்தி வச்சிருக்கிற மீன்ல உள்புறமும் வெளிப்புறமும் நல்லா தடவி 1 மணி நேரம் ஊற விட்டுருலாங்க. 1 மணி நேரம் ஆயிடுச்சு, மீனும் மசாலாவும் நல்லா ஊறிடுச்சு. ஒரு கடாயில மீன் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு கிரில்லிங் பேன் எடுத்திருக்கிறேன், உங்ககிட்ட இருக்கிற சாதாரண தோசைக்கல்ல கூட நீங்க எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருது. இப்போ ஊற வச்சிருக்கிற மீனை சேர்த்து 2 பக்கமும் நல்லா பொரிய விடுங்க. மீன் நல்லா வெந்ததும் திருப்பி போட்டு பொறி விட்டு எடுத்தா சுவையான அயிரமீன் வறுவல் தயார். இந்த மீன் வறுவல நீங்களும் உங்க வீட்டுல செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.